ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி ரீசெண்டாக நடந்த எக்ஸாமில் கேட்டோம் மேக்ஸாம் தான் வந்து பார்க்க போகிறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ராப்ளம் சம்பாருங்க. ராம் டெபாசிட்டட் 15,000 அட் ஃபிக்ஸ்டு டெபாசிட். இஃப் த பேங்க் கிவ்ஸ் 4% அஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் 73 days, ஹவு மச் டோட்டல் அமௌண்ட் ஹீ வில் கெட்? ராம் தம்மிடமுள்ள 15,000 நிரந்தர வைப்பு கணக்கில் முதலீடு செய்கிறார். அந்த வங்கி 4% தனி வெட்டி கொடுத்தால் 73 நாட்கள் கழித்து அவருக்கு கிடைக்கும் மொத்த தொகை வந்துட்டு யாதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம் பொறுத்தளவு இயரில் வந்து கொடுக்காம டேஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எவ்வளோ டேஸ் வந்து கொடுத்துருக்காங்களோ இதை வந்து நம்ம இயருக்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ என்ன எவ்வளோ டேஸ் வந்து கொடுத்துருக்காங்க, 73 நாட்கள் வந்து கொடுத்துருக்காங்களா. ஸோ 1 இயருக்கு டோட்டலாக எத்தனை நாட்கள்னு பார்த்தோன்னா 365. ஸோ 365 வந்து கீழே போட்டுக்கோங்க. 73 divided by 365, சரிங்களா. இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 1/5 ஆண்டுகள் வந்து கிடைக்கும். நம்ம வட்டி ஈஸியாக நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து 1 இயருக்கு வட்டி எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். ஸோ 1 இயருக்கு வட்டி பார்க்குறதுக்கு அசல் வந்து எவ்வளோ, 15,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4% வந்து பார்க்கணும். இப்போ 1% அப்படிங்கிறது லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா அதான் வந்து 1%. ஸோ 1% வந்து 150 அப்படின்னா 4% வேணுமா. ஸோ இன்ட்டு 4 வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 4 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 150 × 4 வந்து எவ்வளோ வரும், 600. ஸோ 1 வருஷத்துக்கு 600 ரூபா வந்து வருது. ஆனால் நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது 1/5 இயர்ஸ் தானே, அதனால் 600 × 1/5 போட்டுக்கோங்க. இப்போது இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 12 times வந்து கேன்சல் ஆகும். இந்த 0 அப்படியே போட்டுக்கோங்க. எவ்வளோ வந்திருக்கு, 120. இந்த சம் பொறுத்தளவு அவர் வாங்கக்கூடிய மொத்த அமௌண்ட்டு தான் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால் அசலோட இந்த 120 வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 15,120 இதான் வந்துட்டு அவருக்கு கிடைக்க வேண்டிய அமௌண்ட்டு. இதுவே அவர் எவ்வளோ வட்டி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா வெறும் 120 தான், சரிங்களா. ஸோ இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். எந்த ஒரு ஃபார்முலாவுமே நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, தேங்க்யூ.